ஹியூமரோலஜி 2.0ல என்னன்னா சேஃப்டி, பி சேஃப், பை சேஃப், ஓவர் சேஃப்டி ஆப்ஷனா இருக்கு. அதை பத்தி தான் பேசுவோம். எந்த அளவுக்கு சேஃப்டியா இருப்பீங்க? சேஃபா டிஎஸ் ஆகும் இல்லையே, அதுல ஈ இருக்கு, அதுல உடனே சண்டை போடுறீங்க. டீல ஈ இருக்குன்னு, டீல ஈ இல்லன்னா சைனாக்கார சண்டை போடுறான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வேற என்ன சேஃப்டி பின்ன்றோம். அது மட்டும் குத்தினா அமிர்தம் வரும், ரத்தம் தான் வரும். அங்க எங்க இருக்கு சேஃப்டி? எதுலையுமே கிடையாது. இன்னொரு எக்ஸாம்பிள், ஒரு மல்டி ஸ்டோரி பில்டிங்ல குடியிருக்கீங்க. இப்ப திடீர்னு ஒரு வெள்ளம் வந்துருச்சுங்க, கிரவுண்ட்ல இருக்கிறோம் காலி, மேல இருக்கிறோம் ஜாலியா பார்த்துட்டு இருப்போம், ஐயோ நம்ம தப்பிச்சோம்னு சொல்லிட்டு. திடீர்னு ஃபயர் இருந்ததுன்னா கிரவுண்ட் ஃபுளோர்ல இருக்கிறோம், டக்குனு ஓடி போடுவோம், மேல இருக்கிறோம் அலறலாம் அலறுவோம். திடீர்னு பூகம் போகிறது, கிரவுண்ட் ஃபுளோர்ல இருக்கிறோம் ஓடுவோம், பில்டிங் மொத்தமா வந்து மொத்தமா போடுவாங்க. அப்ப எதுதான் சேஃப்டி? பேங்க்ல பணத்தை போட்டுட்டே இருக்கும் சொல்லாம, ரொம்ப சேஃப், ரொம்ப சேஃப்னா பேங்க்குக்கு சேஃப். இன்கம் டேக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அந்த பணத்தை, நீங்க யூஸ் பண்ணவே போறதில்லை. அதுக்கப்புறம் கொசு கடிச்சா மலேரியா வரும். எந்த கொசு கடிச்சா மலேரியான்னு உங்களுக்கு தெரியுமா? எவ்வளவோ கொசு கடிக்குது. மலேரியா வந்து வரும்ட்டு எம்னு ஒரு பேட்ச் போட்டுட்டே கொசு வருமா? நான் தான் கடிக்கிறேன், உனக்கு குளிர ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லுமா? கிடையவே கிடையாது. சுனாமி 2004ல வந்தது, எல்லாருமே அலறணும். அதுக்கப்புறம் யாருமே பீச்சுக்கு போகலையா? எல்லாருக்கும் பயம் போயிடுச்சா? இல்லை பயம் இன்னமும் இருக்கா? ஒன்றும் தெரியாது, ஆனால் போயிருந்தான் இருக்கும். வந்ததுன்னா அலறி பிடிச்சின்னு ஓடும். அதனால தில்லு டிசிப்ளின் ரெண்டுமே மிக்ஸ்டாக இருக்கணும். ஓவராக பயந்தாலும் டேஞ்சரு, ஓவர் திமிரா ஆடினாலும் டேஞ்சர். ஸோ ஜாலியாக வித் தில் அண்ட் டிசிப்ளின் சேஃபாக லைஃபை லீட் பண்ணுங்க. அடுத்த ஹியூமரோலஜி 2.0 சந்திப்போம்.